ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். உங்க அப்பா மட்ட இவ்வளவு தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த தவறுக்கு மருந்து கொடுத்திருக்காரு, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவன பையன் தெரிஞ்சிட்டான் சார். டீனேஜுக்குள்ள ஒரு பையன் தப்பு பண்றான்னா இதுக்கு காரணம் அப்பா அம்மாங்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒன்று இருக்காங்க வைங்களேன், புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு குறிப்பிட்ட ஜோடிகள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆயிடுவாங்க, 40-50 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? இந்த ஷார்ட் பந்துலு சார் என்ன சொல்றாரு, சிவாஜி சாருக்கு வரலையா சார், இன்னைக்கு வேண்டாருன்னு அடுத்த நாள் போய் எடுத்தாங்க, போயிட்டே பாரதின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி அழுதுருப்பார் சார். பாரதியார் போன பிறகு எப்படி பண்ணாரோ அப்படியே சிவாஜி பண்ணாருன்னாரு. கிங் பீக்ங்கிறவே ரெண்டு பக்கத்துல ரெண்டு புக்கில் ரெண்டா பிரிச்சு ரெண்டு கண்ணிலே ரெண்டு பேஜையும் வாசிச்சு ஹாலிவுட் நடிகர் அவர் இவர் விரும்பி 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 அவராவே ஆயிட்டார் சார். எம்ஜிஆர் சிவாஜி சார்கிட்ட ஒரு நாள் நின்று இருக்காரு, அப்ப அருண் பிரசாத்துக்கு டேட் கொடுக்கல. ஆமா டேட் நீங்க கொடுக்கலன்னா பாருங்க, உங்கள மாதிரியே ஒருத்தர் இருக்காரு சிவாஜி. என்னடா என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னாராம். அவர் கூட எம்ஜிஆர் நடிகர் ஒன்று பேசினார்ல, தெரியல மை குரு மை பிலாசபர் கைடு அப்படின்னாரு, பயமா இருந்துச்சு பார்த்தா லோகத்துல அப்படிங்கிறது. அடிக்கடி உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தர் சொல்லுவீங்க, நானும் அந்த ரிசர்ச்ல இருக்கிறதுனால ஒரு அப்படி படிச்ச உடனே இந்த ஃபாஸ்ட் ஆஃப் ரீடிங். ஆமா அது வந்து ஃபாஸ்டா பண்ணுவாரு, அதுக்கு நீங்க கூட நல்ல வேர்ட் சொல்றீங்க, போட்டோ ரீடிங் ஹோல் மைண்ட் சிஸ்டம் அது சொல்லி செய்வாரு. ஆமா அப்புறம் கிங் பீக்ங்கிறவே ரெண்டு பக்கத்துல ரெண்டு புக்கில் ரெண்டா பிரிச்சு ரெண்டு கண்ணிலே ரெண்டு பேஜையும் வாசிப்போம். ஓ 22,000 புத்தகம், 1,500 பக்கம், 22,000 புத்தகத்தை மனப்படம் பண்ணிட்டோம். எந்த இடத்துல எது கேட்டாலும் சொல்லுவோம், அதுக்கு பேர் சேவன் சிண்ட்ரோம்னு பேர். ஓகே ஓகே, அதுக்கு பேர் அவன் பையன் இப்போ இறந்துட்டான், 53 பிறந்த பையன். ஓகே, அவரை பார்த்து தான் டஸ்டின் ஹாப்மேன் நேராக போய் ரெயின்கிற ஒரு படம் ஆக்ட் பண்ணுறதுக்கு அவனோட ஒரு 4-5 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவனுக்கு பட்டன் போட தெரியாது, அவங்க அப்பா உயிரோடு வந்தார், வின்னா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் பட்டன் போட தெரியாது, தலை சீவை தெரியாது, இத்தனை க்ரௌடு நம்மளுக்காக வெயிட் பண்ணுதுங்கிற அந்த பெருமையும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து உட்காருவான், ஏங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னு மைக்கில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிடுவான், அவ்வளோதான். இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமான்னு கண்ணதாசன், இப்போ கண்ணதாசன் இருந்தால் இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியும். அதே கண்ணதாசன் இரண்டு மனம் வேண்டும் இறைவன் ஒரே மனம் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ வாழ ஒன்று, அது இப்போ மாற்றி மாற்றியிருப்பார். பெரிய விஷயங்க இதெல்லாம், அதனால அது அது விவேகானந்தர் ஆ மிரண்டது. இதை இதை மாதிரிலாம் நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க, ஆனால் விவேகானந்தர் தன்னுடைய 19வது வயதில் தன்னுடைய 35-36 வயசில் 1995-96 என்ன தோற்றத்தில் இருப்பனோ அதை 19 வயசில் கொண்டு டிக்கின்சன் கிட்ட வந்து தண்ணிக்குள்ள தோன்றுனாருங்கிறத என்னால் நம்ப என்னால் நம்பவே முடியல, நம்பவே முடியல. ஏன்னா இவன் சிக்காகோவில் இவன் அவனை அவர் ஐடென்டிஃபை பண்ணணும்னே அந்த தோற்றத்தில் வந்திருக்காரு. இது வந்து நீங்கள் ஃபோட்டோ கொடுத்த மாதிரில இருக்கு. இப்போ இந்த ரீடிங் சொன்னீங்களே, ஆமாம் ஆமாம், இதுக்கு ஒரு இன்சிடென்ட் ரிலேட்டட் சார். சரி, ஸ்ரீராம் சாருக்கு திருமணம் ஆச்சு சார். திருமணம் ஆனதுக்கப்புறம் இவர் ப்ரொஃபஸர்ன்றதுனால அவர் மாமனார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லைப்ரரி மாதிரி சார், ஒரு பீரோ ஃபுல்லாக புக்கு சார், அதை இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி உள்ளே வச்சாரே தவிர இவர் படிக்கவே இல்லை, சரி ஒரு நாளும் படிக்கலை. மேரேஜ் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. நேராக தன்னுடைய மாப்பிள்ளை ஸ்ரீராம் சாரை பார்த்து, என்னங்க லைப்ரரி இப்படி இருக்கு, புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒன்று கூட படிக்கலையே நீங்க, என்ன முடிச்சிட்டேன்றாரு சார். முடிச்சிட்டேன்றாரு, அது திறக்கவே இல்லை. திறக்கலை, திறக்கவே இல்லை. என்ன அது எட்கர் கேசியோட பயங்கரமா இருக்கு. எட்கர் கேசி என்ன பண்ணுவார்னா, அவர் அமெரிக்காவின் அதிசய மனிதர், வருஷம் பூரா படிக்க மாட்டார். நாளைக்கு ஹிஸ்ட்ரி படித்தேன்னா இந்த புக்கை எடுத்து தலைக்கு வச்சு தலானி மாதிரி தூங்கிடுவார். காலையில் எழுந்திரிச்சேன்னா அப்படியே ஸ்கேன் பண்ணிடும் ஹோல் புக்கையும் பிரெயின், நாளைக்கு போய் எழுதிட்டு வந்துடுவார். இப்படி தான் ஒரு எட்கர் கேசிங்கிறவர். அவரை விட விருது பயங்கரமா இருக்கு சார். இப்போ நீங்க சொல்ற இன்சிடென்ட் பார்த்தா சார், எங்க ஃபாதர் ஒன்னு சொன்னார், அது ரிலேட் ஆகும். என்ன அது? அப்ப சிவாஜி சாருக்காக நீதி நிழல் நாடகம். ஆமா ஆமா, அது அரங்கேற்றம் ஆகிற 3-4 முன்னாடி தான் ஒரு ரிகல்சர் இல்லையா சார், அப்பா வந்து ஃபுல் நாடகத்தை ஒரே ஒரு முறை படிச்சாராம், ஒரே ஒரு முறை படிச்சாராம் சிவாஜி சார். இப்படி நீங்க சொல்ற மாதிரி இப்படி கண்ணை மூடிட்டு கேட்டாரு. ஆமா கேட்டு பாரு. அடுத்த நாள் பாம்பேல சண்முகானந்தா ஹால்ல அரங்கேற்றமா சார், மொத்த சீன் அங்க பிளே பண்றாராம் சார் சிவாஜி. எம்ஆர் ராதா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, நடிகர்கள் எம்ஆர் ராதாக்கெல்லாம் ஒரு தடவை கேட்டா அப்படியே ஏதாவது ஸ்கேன் பண்றதா, அந்த மாதிரி ஆயிடுதா, ஸ்கேனிங் மாதிரி ஆயிடுது சார். ஒரு டயலாக்கு ஒரு இது பை பர்த்னு நினைக்கிறேன் சார். அவரு கூட ஒரு சைல்டு ப்ராடஜியா இருப்பார். யாரு சிவாஜி அண்ணன், 7 வயசுலேயே அவர் கிராமத்துக்குலாம் போயிட்டார்ல, அது அந்த அது படித்தவன
நமக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது எனக்கு சின்ன பிள்ளைத்தனம் நான் இப்போ நினைப்பேன். மெமரி ஓகே, மனப்பாடம் பண்ணுறது இருக்குல்ல பாடல்களையெல்லாம், அதெல்லாம் என்னோட சின்ன பிள்ளைகத்தனமாக இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் சிவாஜி எல்லாம் 65 பக்கத்தே தான் இந்து சிவாஜி கண்டு இந்து சாம்ராஜ்யம் படிச்சிட்டாரே 2-3 மணி நேரத்தில். அது இப்போ உங்கள் அப்பா சொல்ல ஹோல் ஸ்கிரிப்ட் சார், ஒரு மொத்த நாடகம் ஒரு 2.5 மணி நேரம் நாடகத்தை ஒரு முறை படிச்சிருக்காரு சார். அதை வந்து அப்படி கேட்டிருக்காரு. ஆனால் அவரெல்லாம் அதை சொன்னதே இல்லை, பெருமையா. ஆமாம், பெருமையா சொன்னதே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு கேட்டான்றது. ஆமாம், இந்த இந்த இன்சிடென்ட்டு ஸ்ரீராம் சார் லைஃப்பில் நடந்தப்போ சார், அந்த ரேக்கில் இவர் புக்கு எடுத்து பார்க்கவே இல்லை சார். அவங்க மாமனார் வந்து கேட்குறாரு. எட்கர் கேசியோட பயங்கரமாக இருக்காரு. நீங்கள் படிக்கவே, நீங்கள் வந்து ஒரு ஸ்காலர்ன்றதுனால தானே கொடுத்தேன், நீங்கள் படிக்கலைன்னா படிச்சுட்டேன்றார் சார். படிச்சுட்டேன்டா இல்லை, ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று கேளுங்கண்ணா சார். அவர் புக்கை திறந்து ஒரு ஒரு புக்கில் இருந்து ஒன்று கேட்டால் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சார். என்ன சார் இது கம்ப்ளீட் சார். முத்துராமலிங்க தேவட்டம் கூட அந்த இது சக்தி இருந்தது சார். இந்த இவர் இருக்கார்ல வள்ளலாருடைய அருட்பாவை என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த வள்ளலாருடைய இதெல்லாம் கொஞ்சம் பகுதிகள் வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருந்துச்சான், ஒரு நான் 7 இருந்துச்சான். அப்போ எவ்வளோ பேர் கேட்டாங்களாம், கொடுக்கலையா அவன், ஏன்டா கொடுக்கல, அதை விட்டுருங்க நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு இவர் எழுதி கொடுத்துட்டாருமாங்க. அப்புறம் தான் அவன் 7 கொண்டு வந்து சரண்டர் ஆகிட்டான் தேவர்கிட்ட. அது மாதிரி தான் இவரும் காஷ்மீர்லேருந்து எடுத்துருப்பாரோன்னு சந்தேகமாக இருக்குது தேவருக்கு. அவரும் ஒரு சாதாரண ஒரு ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய சக்தி உள்ள மாதிரி தான் இறந்தார் ஒழிய, இப்படி அமானுஷ்ய சக்தியாக யாரும் அவரை பாராட்டல. அப்படியே பாராட்டினாலும் அவங்க கம்யூனிட்டி ஆளுகன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியுது. இல்லை உண்மை, அந்த வள்ளலாருடைய விட்டு போன பகுதிகளை, அந்த விட்டு போன பகுதிகளை வந்து யாரோ ஒருத்தர் இருந்துச்சு அந்த ஏடெல்லாம். அப்போ எவ்வளவோ பேர் கேட்டு பார்த்தாங்களாம், கொடுக்கலையா அவர், அவர்கிட்ட ஏன்டா போய் கேட்குறீங்க, நான் எழுதித்தரேன்னு சொல்லி எல்லாம் எழுதிட்டாராம். இதை பார்த்த பிறகுதான் அவங்க வந்து ஏடை கொடுத்து சரண்டர் ஆகிட்டானான். ஆமாம், இது ஏறக்குறைய நம்ம சொன்ன மாதிரி தானே இருக்குது. ஆனால் தேவரையெல்லாம் அப்போ வந்து ஒரு பெரிய அமானுஷ சக்தி மாதிரியே, பெரிய அறிவாளி, பெரிய தெய்வம் கிவன்னு அவங்க கம்யூனிட்டிகள் சொல்லியிருந்தாங்களோ ஒழிய, பட் இப்படி யாரும் சொல்லவே இல்லை. இப்போ தான் சார் அதெல்லாம் வெளியே வந்துருக்கு. இப்போ சிவாஜி என்னன்னா சைல்டு ப்ராடக்டியாக தான் இருந்திருப்பார். சார் இப்போ நீங்கள் சொல்கிற இதே இன்சிடென்ட் ரிலேட்டட் சார், இப்போ நான் வந்து முதல்ல டிஜிஎன் குருன்னு சொன்னேன்ல. ஆமாம், ஆமாம், அவர் வந்து பாரதியாரோட ஃபேமிலியில் வந்து வழி வந்தவர். பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்பீச் பேசியிருக்கார் சார், மிகப்பெரிய கவிதை. அந்த கவிதை அற்புதமான கவிதையாக ஒரு அத்தனை பேர் அப்படியே மெய்மறந்து கேட்டாங்க சார் பாரதியாரதை. அது எந்த குறிப்புலையும் எங்கேயுமே இல்லையா சார்? எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு ரிலேஷன் வீட்டில் மட்டும் பழைய இதில் இருக்குன்னு சொன்னாங்க சார். இந்த டிஜிஎன்றவர் அவர் எந்த இடத்துல பேசினாரோ அங்கே போய் உட்காந்து ஒரு 1 ஹவர் அப்படியே உட்காந்துருக்கார் சார். உட்காந்து அடுத்த நிமிஷம் ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தாருன்னா பாரதியார் அன்றைக்கி என்ன பேசுனாரோ அது மொத்தம் எழுதியிருக்கார் சார். இருக்கலாம் சார், இருக்கலாம். ஏன்னா யூரி கில்லரை பொறுத்தவரை இது நடந்திருக்கு சார். யூரி கில்லரை பொறுத்தவரை இந்த ரூமில் வந்து திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லுங்கள் வச்சுக்கோங்களேன், யூரி கில்லரை கூட்டு வரணும். இப்போ என்னோட 3 வயசு தான் மூத்தவர், இங்கிலாண்டிலே எங்கே இருக்கார் அமெரிக்காவில். அவரை கூட்டிகிட்டு வந்தால் இந்த இடத்துல வந்து உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி பண்ணுவார் சார். பண்ணிட்டு கரெக்டாக சொல்லுவார் சார், ராயப்பட்டாவில் இந்த ரூமில் இதை திருடிட்டு போனவே வச்சுருக்கான்னு சொல்லுவார். அப்போ இங்கேருந்து எது திருட்டு போச்சுங்கிறத உன்னால் கிரகிக்க முடியுதுன்னா, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாரதியார் எங்கே பேசினாரோ அந்த ஒலி அலைகள் அங்கே இருக்கும்ல, ஒலி அலைகள் அங்கே இருக்கோ பிரபஞ்சம் பூரா இருக்கோ, அதனால எடுக்க முடியுது. ஆச்சரியமாக இருக்குது சார். இதுதான் சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு இதுக்கு விஞ்ஞான விளக்கம் தெரியலையே ஒழிய, ஆனால் இன்றைக்கி ஒரே இடத்து அமெரிக்காவில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவரையெல்லாம் இந்த அளவுக்கு யாருமே பாராட்டல. ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொன்னதுனால இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சார், சிவாஜி சார் பற்றி இப்போ சொல்கிறீங்களா சார், இந்த மைண்ட் ரீடிங். ஆமாம், மைண்ட் ரீடிங் பின்னாடி இருக்கிறது முன்னாடி அற்புதமான இன்சிடென்ட் சார். இது என்னோடய குரு டிஜிஎம் சொன்னார். இது வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது சார், ரெக்கார்ட்லேயே வந்தது இல்லை. அது என்னென்ன சார், கப்பலோட்டிய தமிழன் படத்தில் வாவு சிதம்பரனார் பாரதியார் இறந்த செய்தி வருமா சார். செய்தி வந்த உடனே போய்விட்டாயா பாரதி, போய்விட்டாயா பாரதின்னு அழணுமா சார். இந்த ஷார்ட்டு பந்துலு சார் என்ன சொல்கிறாரோ சிவாஜி சாருக்கு வரலையா சார்? இல்லை இது வேற ஏதோ வரணும், வேற ஏதோ வரணும்னு அன்னைக்கு ஃபுல்லாக வரலையா சார்? இன்னைக்கு வேண்டான்னு அடுத்த நாள் போய் எடுத்தாங்களா சார்? எடுத்தா சார் ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்போ கூட இந்த தலைமுறையை அதை பார்த்தா தெரியும் சார், பாரதி போனப்போ வாவுசி இப்படி அழுதுருப்பார்ல அப்படின்னு சொல்லி ஒரு அழுக சார். அது ஒரு புலம்பல், போயிட்டேயா பாரதி, போயிட்டேயா பாரதின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி அழுதுருப்பார் சார். இது எங்கே உண்மை தெரிஞ்சான் சார், கரெக்டாக வாவுசி கூட வேலை பார்த்த ஒருத்தர் பாரதியார் போன பிறகு எப்படி பண்ணாரோ அப்படியே சிவாஜி பண்ணாருன்னாரா சார். ஓஹோ, இப்போ என்ன என் குரு சொல்கிறார் சார் டிஜிஎன்றவர், இந்த மாதிரி திறமை உள்ளவர்களுக்கு அந்த இடத்துக்கு போயிடுறாங்களா சார்? இருக்கும், அது வந்து அது சொல்கிறாங்க போய் அது அப்படி சார். அதே வார்த்தை, அதே ப்ரொனவுன்சியேஷன், அதே எக்ஸ்ப்ரெஷன், அதே விம்மல், அது எப்படி சார் அது?
அதான் சார், இப்போ கண்ணதாசன் வந்து எல்லா தமிழ் நூல்களையும் படிக்கிறார்ல, கண்ணதாசன் கவிஞர், அவர் பூரா ஃபோட்டோ ரீடிங் ஹோல் மைண்ட் செட் மாதிரி அவரும் ஒரு ஆள். கண்ணதாசனும் அவர் எதையுமே ஃபுல்லாக மனப்படம்லாம் பண்ணுறது இல்லை, சும்மா அப்படியே படிப்பார், அப்படியே மனசில் நின்றுக்கும். அது அவர் தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா திருக்குறள்லாம் அவ்வளோ வேகமாக யாரும் பேசி நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி எல்லா தமிழ் நூல்களும் இப்போ கம்பன் மேலே அளவு கிட்டந்து லவ் பண்ணுறதுனால கம்பனுடைய வைப்ரேஷன்ஸ் அப்புறம் எடுத்துருப்பார் சார். எடுத்துட்டு அவர் எழுதிட்டார் சார், இது காப்பி அடித்தார்னு சொல்ல முடியாது. அவர் கம்பனை உள்ளே வாங்கினவுடனே அவருக்கு தன்னால் வருது அது. அதை விட கம்பன் வந்து 3000 பேர் வாயை அடைச்சிட்டானே சார். கம்பன் கம்பன் வந்து கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ணும்போது 3000 புலவர்களுக்கு முன்னால் அரங்கேற்றம் பண்ணுறாப்புல, 3000 புலவர்களும் வாயை கட்டி விட்டாங்களே கம்பன். எப்படி சார் கட்டினா? அவர் தீவட்டி எடுத்துட்டு வானா எண்ணெய் எடுத்துகிட்டு வருவார், எண்ணெய் எடுத்துட்டு தீவட்டி எடுத்துருவார். அவரை பற்றி ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அவருக்கு அப்படி ஒரு அறிவு சார். அதுதான் சார் ஜாதகத்தில் நல்ல திசைங்கிறாங்க, கடவுள் பக்தி உள்ளவர்கள் அந்த காளி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. கோயிலில் வேலை செஞ்சார் ரொம்ப நாள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அப்புறம் வெள்ளக்காரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கான், அவரை மன்னர் பரம்பரைன்னு எழுதியிருக்கான். அந்த ஜீன் வந்து மன்னர் பரம்பரையாக இருக்குன்னு அவனுடைய கான்செப்டில் எழுதியிருக்கிறான். இப்போ நம்ம சார் இந்த ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபிசிக்கல் பாடி வைப்ரேஷனல் பாடி ரெண்டு இருக்குது அப்படிங்கிறாரு. அதை தான் நம்ம ஆஸ்ட்ரல் பாடிங்கிறோம், ஆவி உடல்ங்கிறோம், ஆத்மாங்கிறோம், உயிர்ங்கிறோம். ஓகே, இப்படிப்பட்ட இதுகள் வந்து ஸ்பேஸ் பூரா இருக்குது சார். இப்போ நானே சிவாஜி அண்ணனே எம்ஜிஆரையும் ரொம்ப ட்ரூ லெவலில் சும்மாவெல்லாம் விரும்பக்கூடாது, ஃபோட்டோ வச்சுக்கிட்டுலாம் ஏமாற்றப்படாது, உண்மையாகவே சிவாஜி எம்ஜிஆர் அப்படியே நேசித்து உருவிட்டேன்னா அவங்களுடைய வைப்ரேஷனல் பாடி, வைப்ரேஷனல் பாடி மேலே இருக்குல்ல அவங்க புகழ், அவங்களுடைய சக்தி எல்லாம் எனக்குள்ளே வந்து என்ன மக்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், இதுதான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், நீங்க பூரா பாருங்களேன் சிஷ்ய கொடிகளா வருவாங்கல்ல, அவங்க குருவை மிஞ்சின சிஷியன் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க சொல்றது உண்மை சார். விவேகானந்தர் வரலாறு எண்டு நாங்க வரும்போது மகாராஜ் ஒருத்தர் சொன்னாரு, எண்டு ஃப்ரேஸ் அந்த 38-39 வரும்போது இவர் குருவை நினைச்சு நினைச்சு இவர் தோற்றமே ராமகிருஷ்ணரா மாறிடுச்சுன்றாங்க. பாக்குறவங்க சொல்றாங்க அந்த மாற்றமே அப்படி வந்ததுன்றாங்க. அது எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒன் வைஃப் இருக்காங்கன்னு வைங்களேன், புருஷனும் பொண்டாட்டியும் நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜோடிகள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆகிடுவாங்க, 40-50 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா. என்ன காரணம் தெரியுமா? இந்த வைப்ரேஷனல் பாடி இருக்குது பார்த்தீங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் ஃபிசிக்கல் பாடி, உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். நம்ம இவர் நம்ம விந்தனை நம்ம பாட்டு எழுதியிருப்பார். அப்போ இந்த புருஷனும் பொண்டாட்டியும் ஃபிசிக்கல் பாடி ரெண்டு, ஆஸ்ட்ரல் பாடி ரெண்டு இல்லை, அந்த ஆஸ்ட்ரல் பாடி ரெண்டு ஒன்றா ஆகிடுச்சுன்னா சார் அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆகிடுவாங்க சார். ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மோம் அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆயிடுவாங்க. இதில் டேனியல் கிரெகரி ஆமென் அப்படின்னு ஒரு டாக்டர் பேருக்கார் அமெரிக்காவில், ஒரு சின்ன பிள்ளை என்னென்னமோ பண்ணுதுன்னு இருக்காங்க அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட ரொம்ப நேரம் பேசி அவங்க அப்பா அம்மாட்ட இவ்வளவு தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த தவறுக்கு மருந்து கொடுத்துருக்காரு, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தவனே பையன் தெரிஞ்சிட்டான் சார். இதுக்குன்னு 25 பையனை கொண்டு போகக்கூடாது, ஒரு 10-12 டீனேஜுக்குள்ளே ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா இதுக்கு காரணம் அப்பா அம்மாங்கிறார். அப்பா அம்மா தான், அப்பா அம்மா தெரிஞ்சிட்டாங்கன்னா பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், பிள்ளைங்கள் கெடுவதற்கே அப்பா அம்மா கேரக்டர் தான் காரணம். அப்போ இந்த 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 ஃபிசிக்கல் பாடி ரெண்டு ஒன்றா இருந்து புண்ணியம் இல்லை, வைப்ரேஷனல் பாடி ரெண்டு ஒன்றா இருக்கணும். ரெண்டா இப்போ மார்சையோ, இப்போ மார்சையெல்லாம் விரும்பி மார்சியம் கார்கியை விரும்பி ஜெயகாந்தன் அப்படியே ஆகிட்டாரு பார்த்தீங்களா, ஜெயகாந்தன் காரல் மார்ஸ் மாதிரி இருப்பார். காரல் மார்ஸும் மார்சியம் கார்கியும் மிக்ஸ் ஆன மாதிரி இருப்பார் ஜெயகாந்தன் சார். அந்த அந்த வைப்ரேஷன் இழுத்துட்டாங்கன்னா அவங்க உடல் மாதிரி, நீ எதுவாக நினைக்கிறாங்க அதுவாக ஆவாயின்னு ஏன் சொல்கிறாங்க கீதையில் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா உண்மை ரொம்ப ஆச்சரியம் சார். ஒரு 1 முன்னாடி அப்பா இறந்து போன பிறகு கேர் விஜயமா ஃபோன் பண்ணியிருந்தேன். சரி, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்பாவை பற்றி விசாரிச்சிருக்கோம். நான் சும்மா சாதாரணமாக கேட்டேன், உங்களுக்கு அவர் நல்லா ரொம்ப பழக்கம் இல்லாமல் அப்படின்னா, என்ன இப்படி பழக்கன்றீங்க, எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்ததே அப்பா தான், நான் வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு நாடகத்தில் நடிப்பு சொல்லி கொடுத்ததே அப்பா தான், அதனால எனக்கு என்ன பாதிப்புனா நான் அவரை மாதிரியே பேசுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவாஜி சார் சொல்லுவாரா சார், ஷார்ட்டில் கை நீட்டி கை நீட்டி பேசுவாங்களா கேட்டு, என்ன விஜய கை நீட்டி கை நீட்டி என்ன பாலமுருகன் மாதிரியே பேசுறேன் அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ இவங்க சொல்லுவாங்களா, ஆமாங்க அவர் தானே எனக்கு குரு அப்படின்னு. எப்ப சார், 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கூட. சோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து, ரெண்டுலயும் உண்டு. அதுதான் நல்லதே நினை நல்லதேங்கிறா. இப்ப டக்ளஸ் ஃபர்பேங்க்ஸ் ஒரு நடிகர்,
அப்புறம் எரால் ஃப்ளைன்னு ஒரு நடிகர். நீங்கள் டக்ளஸ் ஃபர்பேங்க்ஸ் நடிகரையும் எரால் ஃப்ளைனு ரெண்டு ஃபோட்டோவையும் போட்டு உங்களுக்கு நான் இதில் போடுறேன், நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இருப்பார் எம்ஜிஆர் எரால் ஃப்ளைன் மாதிரியே. ஏன்னா எரால் ஃப்ளைனு ஹாலிவுட் நடிகர், அவர் இவர் விரும்பி 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 அவராகவே ஆயிட்டார் சார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் அவர் ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது யாருனா எம்ஜிஆர் இல்லை அப்படிமாங்க. ஆனால் அவர் எரால் ஃப்ளைன் சார். நீங்களே உதாரணம் சார் சொல்ல, உங்களுக்கு சொல்லுங்க, இது தெரியுமா தெரியாது. நீங்க சிவாஜியை நேச்சு நேச்சு. ஆமா சார், அது உண்மை, சந்தேகமே இல்லை சார். எங்க வீட்டுல நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்க அப்பாவோட டைரியை ஓபன் பண்ண அதுல ரெண்டு போட்டோ இருக்கும். ஒருத்தர் முத்துராமன், ஒருத்தர் அப்படியே சிவாஜி மாதிரியே இருப்பார். அது யாருன்னா திருவாளர் ராஜேஷ் சார். சரி, எங்க அப்பா போய் இந்த போட்டோ எடுத்துட்டு போய் சிவாஜி சார்கிட்ட ஒரு நாள் நின்று இருக்காரு. அப்ப அருண் பிரசாத்துக்கு டேட் கொடுக்கல. ஆமா, டேட் சார். நீங்க டேட் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு இருக்காரு. சொல்றேன் பாலமுருகன், டைம் இருக்கு. நீங்க கொடுக்கலன்னா அதை பாருங்க, உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு சிவாஜி. என்னடா என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு சார் தெரியாம நீங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப நீங்க சொல்றது டக்குன்னு ஞாபகம் வருது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ அதே தான். உங்க பாக்க வரேன்னு சொன்ன போய் என்னோட அண்ணன் சொல்றாரு, சரி ஏய் அந்த நம்ம அப்பா கிட்ட அந்த போட்டோ இருக்கும்லன்றாங்க. சோ அது கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே. ஆமா ஆமா, இவர் சொன்னாருக்கு மகேந்திரன், கமலாமா நினைக்கிறத விட வீட்டில் பிள்ளைங்க நினைக்கிறது அதிகமாக, நீ சிவாஜி நீ தான் நினைக்கிறேன், அதான் மூஞ்சி மாறி போச்சு அப்படின்னாரு மகேந்திர ஒரு தடவை சொன்னார். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப நேசித்தோம்னா அவங்களுடைய உயிரோடு இருக்கும்போது வந்துடும், இறந்த பிறகும் வரும். அதுதான் உண்மை. உயிரோடு இருக்கும்போதும் வைப்ரேஷனல் பாடி எடுத்துட முடியும், இறந்த பிறகும் எடுத்துட முடியும். வைப்ரேஷனல் பாடியை நான் எடுக்கும்போது சிவாஜி என்னை ஒன்றும் தடை பண்ண முடியாது. ஏன் வைப்ரேஷனல் பாடி நீ ஏன்டா எடுக்கிற? அப்புறம் வேணால் சொல்லலாம் என்ன மாதிரி நீ நடிக்கிற அவர் சொல்லலாம் மொழிய. அது எரால் ஃப்ளைனு எம்ஜிஆர் உதாரணம் சார். ரால்ஃப் லைன் எம்ஜிஆர், டக்ளஸ் ஃபர்பேங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பார் எம்ஜிஆருக்கு. எம்ஜி சக்கரமணி மாதிரி இருப்பார் டக்ளஸ் ஃபர்பேங்க்ஸ். ஆனால் ரெலால்ஃப் லைன் எம்ஜிஆர் நான் இந்த ஃபோட்டோவை போட்டு விட்ருப்பா, இந்த ஃபோட்டோவை போட்டு விட்ரு. ஆடா 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 அண்ணா சார், நான் இப்போ போகும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, அப்படியே இருப்பார். அதை கூட எம்ஜிஆர் இமிட்டேட்டும் பண்ணுவார். அது என்ன அவரை மாதிரியே அந்த அப்படிங்கிறது இப்படிங்கிறது சிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் அப்படிங்கிறது எல்லாமே எம்ஜிஆர், எல்லாமே ஏரோப்ளைனோட இது. டக்ளஸ் ஃபர்பேங்க்ஸ் மாதிரி கத்தியை வச்சு சிரிச்சிருப்பார் சார் டக்குன்னு பார்க்கும்போது. நீங்கள் எம்ஜிஆர்னு தெரியாது. அவராவது சக்கரமாணி மாதிரி இருந்தார். ஏன்னா இவர் ஏரோப்ளைன் அப்படியே இருப்பார் எம்ஜிஆர். ஆனால் அவர் கிட்ட சொன்னேன் எம்ஜிஆர்கிட்ட, அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால், ரெண்டு மூணு நாள் முன்னாலேன்னு நினைக்கிறேன், ரெண்டு மூணு நாள் தான் முன்னாலேன்னு நினைக்கிறேன், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னா பாரதி ராஜா சார் இருக்கார். இன்னும் பாரதி ராஜா ஜேபிஆர் நான் மூணு பேரும் போயிருந்தோம். நேத்தான் ராபின் ஹூட் படம் பார்த்தேன், எரோ ஃப்ளைன் படம் அப்படின்னு. அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு வெக்கப்படுறாரு, ரொம்ப வெக்கப்படுறாரு. இந்த வயசானவங்க வெக்கப்படுவாங்க, சொல்லாத நீ வேற அப்படின்னு. ஆமாம், பாரதி ராஜா சார் கேட்டார், என்ன என்ன சொன்னீங்கன்னு. இல்லை இல்லை வேற ஒரு விஷயம் அப்படின்னு. அப்புறம் அவர் நாகரிகங்கிறது கேட்கல, அவருக்கு ரொம்ப கூச்சமாக போச்சு. அதான் என்னை கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு. எரால் ஃப்ளைன் நான் காப்பி அடித்ததை நீ கண்டுபிடிச்சிட்டியே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிவி தான். டிவி இல்லை வீடியோ, அப்போ தான் வந்த நேரம். இப்போனா அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். எம்ஜிஆர்ட்ட ரெண்டு பிரிண்டே எடுத்து கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள் அவர் போஸ்ட் வாங்க பேச. அப்போ இப்போ இல்லாத காலத்தில் கேசினோலையும் ஒடியன்லையும் மினர்வாலையும் இப்போ எம்ஜிஆர் படம் பார்த்து அப்போ எத்தனை தடவை சார் பார்த்துருப்பார். அப்படியே உருவிட்டார்னா முகமே எம்ஜிஆர் முகமே மாறி போச்சு சார். இன்ஃப்ளூயன்ஸ் சார், அதில் உயிருக்கு உயிராக நேசிக்கணும். சும்மா வந்து பத்து படத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்க, பாக்கெட்ல எல்லாம் அரசியல்வாதி படம் வச்சிருப்பாங்க, இந்த டிரான்ஸ்பரண்டா தெரியுது, அதெல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் வராது. ஆமா ஆமா, உண்மை இல்லைன்னா. ஆமா, உண்மை இல்லைன்னா. அதே மாதிரி எலிசபெத் டெய்லருடைய போட்டோஸ் எலிசபெத் டெய்லருடைய ட்ரெஸ் எல்லாம் ஜெயலலிதா அம்மா போடுவாங்க, அப்படியே இருப்பாங்க ஜெயலலிதா அம்மா. கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் வித்தியாசம் இருக்கும், ஆனால் அந்த மூமெண்ட்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா எலிசபெத் டெய்லர் அப்படி ரசிப்பாங்க. அது மாதிரி நிறைய நடிகைகள் நான் அவங்கள மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சா எனக்கு என்ன புரியுது சார், இப்போ ஸ்ரீராம் சார் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், அப்போ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றாங்க. இப்போது ஒரு உருவத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறோம். இப்போ இப்போது ஸ்ரீராம் சாரோட ஆர்டிக்கல்லாம் பார்க்கும்போது ஹீ இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த நேச்சர் சார். அதுதான் சார் எனக்கு, ஒருவேளை நம்ம சிவாஜி அண்ணன் எம்ஜிஆர் எரால் ஃப்ளைன்னா இவர் ஃபுல் நேச்சர் நேச்சர். அப்போனா இவருக்கு அளவு கடந்த அறிவு இருக்கும். ஆமா, ஃபுல் நேச்சர் இருக்கும். ஆமா ஃபுல் சார். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இன்சிடென்ட் சார், கண்ட்ரோலிங் தி நேச்சர் சார். ஒரு இன்சிடென்ட், அதாவது இவருடைய அல்டிமேட் வந்து ஸ்ப்ரெட்டிங் தி லவ். அவர் சொல்றது அதுதான் சார், எங்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் மை லவ். என்னோட நான் உங்களை நேசிப்பேன், நீங்க என்ன நேசிங்க, நான் ஏதோ மந்திரம் பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் நினைக்காதீங்க. ஸோ இவருடைய இவருக்கு டிவோட்டீஸ்க்கு சார் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை போய் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் சார். ஒரு பையன் சார் சுஷ்மா கான் இருக்காங்க சார், அங்கே இவரை பற்றி ஆர்டிக்கல்லாம் எழுதுறவங்க. அவரோட சன்னு சார் ஸ்ரீனிவாசன் ஒரு பையன் சார், அவன் அமெரிக்காவில் சியாட்டாவில் ஒர்க் பண்ணுறான் சார்.
அங்கே ஹையஸ்ட் போஸ்ட் சார். ஸ்ரீராம் சார் அமெரிக்காவுக்கு வரும்போது தன்னோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் காட்டணும்னு அவனுக்கு ஆசை சார். ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் விட போறாங்க சார். அன்னைக்கு ஸ்ரீராம் சார் போயிருக்காங்க. அப்போ பார்த்தா அமெரிக்காவில் அது அந்த பாஸ்டன் பக்கத்தில் இந்த சியாட்டான்ற பிளேஸ் ஃபுல்லா ஹெவி ரெயின் சார், அதாவது ரெட் அலர்ட், யாருமே போகக்கூடாதுன்னு இருக்கு சார். இவன் ஃபீல் ஆயிருக்காங்க சார், ஸ்ரீராம் சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு பரவாயில்ல போகலான்றாரு சார். அவங்க கேட்குறா இல்லை சார் வெதர் அங்கே சார் அமெரிக்கன் நம்ம மாதிரி இல்லை சார், நம்பி நம்ம இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது சார். பிகாஸ் அவங்க அந்த வெதர் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா போகாமல் இருக்கிறது அவ்வளோ அலர்ட்டாக சார். அது ஸ்ரீராம் சார் என்கிட்ட சொல்லுவார் சார், இங்கெல்லாம் மழை வந்தால் யாருமே கேர் பண்ணுறது இல்லை. ஒரு நாள் இவர் வாக் பண்ணி போகிறாராம், மழை அப்படி ட்ரிஸில் ஆன உடனே ஸ்ட்ரீட்டில் ஒரு 1000 பேர் போனால் 1000 பேர் பாக்கெட்ல இருந்து கொடை வெளியே வருது. நல்லா இருக்கு அப்படி செகண்ட் படி பாருங்க. Because they are prepared. ஆமா those people are prepared. அது நம்ம கிட்ட அது இல்ல. So we have to prepare னு சொல்றவர் சார். அப்பேர்பட்டவர் இவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணாருன்றது தெரியல. ஸ்ரீராம் சார் இப்ப போறது அந்த போலன்ட்டாரா சார், கார் புறப்பட்டு போதான் சார். ஹெவி ரெயின் இவங்க போக போக சார், அந்த ஹெவி ரெயின் கிளவுட் சார், அந்த கிளவுட்ஸ் விலகுது சார். எனக்கு தெரியல சார். இப்போ நான் பார்க்கும்போது அவன் கண்ணு கலங்கி அவன் சொல்கிறான் சார், கண்ணு முன்னாடி பார்க்குறேன்றான் சார். அந்த நேச்சர் அப்படியே ரெயின் விலகிக்கிட்டே இருக்கான் சார். விலகி அந்த ஆஃபீஸ் போகிற வரைக்கும் மழை இல்லையா சார். ஆஃபீஸ் முடிச்சுட்டு புறப்படுறாங்களா சார், திருப்பி ஸ்டேட் ஆகி திருப்பி வராங்களா சார், வந்து அவங்களோட இடம் ரீச் ஆகிற வரைக்கும் மழை இல்லை சார். என்னையா எப்படி சார் இது மிராக்கிள் சார், பெரிய மனிதர் சார் அவர். வாழும் காலத்தில் எத்தனை பேருடைய அமான அமால்கம் அவர் யோசிச்சு பாருங்க. இப்போ எதுக்கு சொன்னேன் சார், சிவாஜி மாதிரி சார் ராமகிருஷ்ணரை பார்த்து விவேகானந்தர் அப்படிறாங்க. இப்போ அந்த மாதிரி நேச்சரே கூடயே இருந்ததுனால ஒருவேளை இவங்களால நேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியுதா எனக்கு தெரியல. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்றது நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஆந்திரா போனவுடனே உங்களுக்கு குரல் இப்படி மாறிச்சா, இல்லை உண்மையிலே குரல் இப்படியான்னு தெரியல. ஏன்னா உங்கள் குரலை நான் வாட்ச் பண்ணல. ஆந்திராவில் பூரா பார்த்தீங்கன்னா டஃப் வாய்ஸாக இருக்கும் எல்லாமே, இந்த மண்ணினுடைய வாசனையானதில்ல. நீங்கள் இது பக்கம் போங்க, மதுரை பக்கம் போங்க, எல்லாருக்குமே தொண்டை கட்டின மாதிரியே பேசுவாங்க. அது என்னன்னு தெரில. மதுரை பக்கம் எல்லாருக்குமே டஃப் வாய்ஸாக இருக்கும், அது பேரிட்டோன் வாய்ஸுங்கிறதா என்னன்னு தெரில. அண்ணே என்னண்ணே சௌகிய மருகீங்களா அப்படிமாங்க பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மதுரை பக்கம் தஞ்சாவூர் பக்கம் அவ்வளவு குரல் நல்லா இருக்காது, அவ்வளோ சுமாராக தான் இருக்கும் எல்லாருக்குமே. உங்கள் நீங்கள் ஆந்திரா போய் 30 வருஷம் ஆனதுனால இந்த குரல் இப்படியாச்சு, அந்த தண்ணிக்கு அப்படியா, மண்ணுக்கு அப்படியா, இல்லை அங்கே இருக்கிற வைப்ரேஷனல் பாடி என்டி ராமாராவ் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சா? அவர் கூட எம்ஜிஆர் நடி ஒன்று பேசினார்ல, தெரியல, மை குரு, மை ஃபிலாசபர், கைடு அப்படின்னாரு. பயமாக இருந்துச்சு பார்த்தா, என்னடா லோகத்தில் அப்படிங்கிறது. எல்லாரும் நடிகை நடிகைகளுக்கெல்லாம் முதல்ல அப்பா பார்ட்டிசிபேட் ஆகியிருக்காரு அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, ஒரு தடவை சொன்னீங்க. ஆமாம் சார், சொல்லுங்கள். அது யாரார் நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை சார், நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் சார், நம்ம